சில கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்திட்டுருக்கும். ஸோ இதில் எதுவுமே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேம் வரக்கூடிய ஃப்ளேமும் பார்த்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு வரும். ஸோ கேஸோட எஃபிஷியன்சி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். ப்ளஸ் ஸோ நம்ம ஈஸியாக க்ளீனும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பைப் பார்த்தீங்கன்னா நல்லா நெளிஞ்சு இருக்கும், உங்களுக்கு க்ராஸாக இருக்கும், பெண்டாக இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் ஹெவியாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த ஜாயிண்ட் இருக்காது. ஜம்போ, மீடியம், ஸ்மால். ஸோ மூணு பர்னர் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். இன்றைக்கி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கான கேஸ் ஸ்டவ் ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியாஸ் டாப் பிராண்டான ப்ரீத்தி அண்ட் ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெஸ்டீஜோடது பார்த்தீங்கன்னா ப்ரைம் சொல்கிற மாடல், ப்ரீத்தியோடது பார்த்தீங்கன்னா எம்பர்ன்ற மாடல். இந்த ரெண்டு மாடலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராண்ட்லேயுமே டாப் செல்லிங் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு மாடலுக்கான ஆஃபர் தான் இன்றைக்கி நம்ம ஆஃபரில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜோட ப்ரைம்ன்ற மாடல் பற்றி பார்க்கலாம். த்ரீ பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வெயிட்டாக இருக்குது. சில கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ இது நல்லா ஹெவி வெயிட்டு. ப்ளஸ் இதோட ஸ்டீல் கேஜியும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. சில கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்தினீங்கன்னா உள்ளே அழுத்திட்டு இருக்கும். ஸோ இதில் எதுவுமே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லா அழுகாது. நல்லா வெயிட் வச்சு நீங்கள் குக் பண்ண முடியும், நல்ல லோடு வச்சு நம்ம சமைக்க முடியும். இல்லை மூணு பர்னர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிராஸ் பர்னர். ஸோ இந்த பிராஸ் பர்னருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் இதில் வரக்கூடிய இந்த ஹோல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளேம் வரக்கூடிய ஃப்ளேமும் பார்த்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு வரும். ஸோ கேஸோட எஃபிஷியன்சி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டு பர்னர்ஸ். இந்த ரெண்டு பர்னர் பார்த்தீங்க அப்படின்னால் உங்களுக்கு வந்து மீடியம் சைஸ் பர்னர் கொடுக்குறாங்க. ரெண்டு பர்னர் வந்துட்டு ஒன்று வந்து சின்ன சைஸ் பர்னர். ஸோ ரெண்டு மீடியம் சைஸு, ஒரு சின்ன சைஸ் பர்னர். ஸோ ரெண்டு மூணு பர்னர் மொத்தம் வரும். ஸோ இதில் இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னால் உங்களுக்கு இதில் சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து சிங்கிள் ஃபினிஷிங் ப்ளேட்லேயே இருக்கிறதுனால சப்போஸ் தான் பொங்கி விழுந்தால் கூட இந்த ஸ்டெப்புக்குள்ளே நின்றுக்கும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி வந்துட்டு. ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா போதும். அதையும் மீறி ஏதாவது கீழே வளைஞ்சி விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் வந்து பாடியோட ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த லெக் வந்து ஹைட்டாக இருக்கும். டூ நியர்லி பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் இருக்கிறதுனால நம்ம கையை வச்சு க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நம்ம ஈஸியாக க்ளீனும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட சுவிட்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ 3 சுவிட்சஸும் நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வராது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ரெஸ்டீஜ் ப்ராண்ட்னால் நம்ம கேட்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. சூப்பரான ஒரு குவாலிட்டியில் தான் இருக்கும் வந்துட்டு. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. ஸோ அதுவும் ஆன்சைட் வாரண்டி, உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம்னா இது பைப் லைன்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி வருது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் வந்துட்டு. ஸோ இதோட பைப் லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் டைகாஸ்ட்டு. ஸோ முதல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு டைகாஸ்ட்டில் வரும், இப்போ எல்லாமே அலுமினியம் டைகாஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது துருப்பிடிக்கிற அந்த இதுவே இருக்காது. ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பைப் பார்த்தீங்கன்னா நல்லா நெளிஞ்சு இருக்கும், உங்களுக்கு க்ராஸாக இருக்கும், பெண்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வரதுனால உங்களுக்கு அடைக்கிறது டக்கு டக்குன்னு சீக்கிரமே அடைக்கிறது இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஃப்ளேமும் பார்த்தீங்கன்னா கேஸோட ஃப்ளோவும் நல்லாயிருக்கும், எஃபிஷியன்சியும் நல்லாயிருக்கும், கேஸும் நல்லா சேவிங்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடய கேஸ் டியூப். நம்ம கேஸ் டியூப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் என்ன அட்வான்டேஜ், ரெண்டு சைடுமே நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் லெஃப்ட் சைடில் வேணாம் சார், ரைட் சைடில் வேணால் ரெண்டு சைடு எந்த சைடு வேணாலும் நம்ம கேஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பொசிஷன் எங்கள் கேஸ் சிலிண்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் மாற்றி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது முதலே சொன்ன மாதிரி இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டியோடு வரும். அதுவும் உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஆன்சைட் வாரண்ட்டி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்பர், ப்ரீத்தியோட எம்பர் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரீத்தியோட எம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டபுள் ஷீட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே டாப் ஒரு ஷீட்லேயும் சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன தனி ஷீட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எம்பர்ன்ற மாடல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் ஷீட்லேயே வந்திருக்கும். ப்ளஸ் நல்லா ஹெவியாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த ஜாயிண்ட் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ஃபீல் பண்ணுவீங்க, தெரியும் உங்களுக்கு இந்த இதில். ஸோ இங்கே அந்த ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து
நம்ம ப்ரீத்தியோட எம்பரில் அந்த ஜாயிண்ட் எங்கேயுமே இருக்காது, ஃப்ரண்ட்டு பேக்கு எங்கேயுமே அந்த ஜாயிண்ட் இருக்காது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிங்கிள் பாடி இதில் வரும். ஸோ அதனால் நீங்கள் லோடு நல்ல ஹெவியாக, ஸோ கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க, நல்லா வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் நிறையா குக் பண்ணுவீங்க, ஹெவியாக வச்சு குக் பண்ணிங்கன்னா அவங்களாம் இது சூப்பராக இருக்கக்கூடிய வருது. ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை அது ட்ரிப் ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து சிங்கிள் இதுவாக இருக்கும், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரிப் ட்ரே மாதிரி எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு பர்னர், மூணுமே பிராஸ் பர்னர், ஹெவியாக இருக்கும். இதில் என்னென்னா அதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸு ஒரு ஸ்மால் சைஸு, இதில் வந்து ஒரு ஜெம்போ பர்னர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஜெம்போ பர்னர், ஒரு மீடியம் பர்னர், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பர்னர். ஸோ மூணு பர்னர் உங்களுக்கு, ஸோ ஒரு ஜம்போ, மீடியம், ஸ்மால். ஸோ மூணு பர்னர் உங்களுக்கு இதில் இருக்கும், அதில் ரெண்டு மீடியம் ஒரு ஸ்மால், இதில் ஒரு ஜம்போ மீடியம் ஸ்மால்னு இருக்கும். ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியும் நல்லாயிருக்கும், ஃப்ளேமும் நல்லா ப்ளூ ஃப்ளேம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும், கிளியராக வரும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுலேயும் பேக் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதோட பேக் சைடு இப்போ நம்ம எப்படி ப்ரெஸ்டீஜில் பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் டைகாஸ்ட் தான், பைப் லைன் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அடப்பாருதுன்னு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது, க்ளீனாக கேஸ் ஃப்ளோ நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ முக்கியமாக நீங்கள் எந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினாலுமே இந்த பைப் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்க, அப்போ தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி ப்ளஸ் கேஸ் ஃப்ளோவும் க்ளீனாக அடப்பு இல்லாமல் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இல்லை அடக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடப்பு இருந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் இருக்கோசம் இது மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ளஸ் இதுலேயும் அதே மாதிரி நம்ம வந்து கேஸ் டியூப்பை வந்து எந்த சைடு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த சைடு தான் நம்ம இந்தியன் பர்னர்ஸ் எல்லாமே இருக்கும். சப்போஸ் வேண்டாம்னா நம்ம சில அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சுருப்பாங்க கேஸ் சிலிண்டர் வந்துட்டு. ஸோ மாடுலர் கிச்சன் பண்ணும்போது ஸோ அது மாதிரி இருக்கிறோம், இந்த சைடு வேணாலும் மாட்டிக்கலாம், இந்த சைடு வேணாலும் மாட்டிக்கலாம். ஸோ ரெண்டு சைடில் எது வேணாலும் மாட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதும் இதுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ இதோட லெக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால இதுவும் நம்ம கையை நல்லா உள்ளே விட்டு க்ளீனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுவிச்சஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டிசைனாக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நடுவில் ஒரு க்ரீன் கலர் இருக்கும்போது இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இருட்டில் பார்த்தீங்கன்னாலும் இந்த சுவிச்சஸ் நல்லா உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுவிச்சஸும் இதில் கொடுத்துருக்காங்க வந்துட்டு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது, இதுவும் நம்ம ஆன்சைட் வாரண்ட்டி தான். ஸோ ரெண்டு மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி, ரெண்டுமே வீட்டுக்கே வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதுவும் நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்தியோட எம்பரில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் லைட்டர் வைக்கிறதுக்கு. ஸோ நிறையா பேர் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கேஸ் லைட்டர் தான், நம்ம வச்சுருவோம், நம்ம ஆன் பண்ணி வைக்கும்போது கேஸ் லைட்டர் எங்கே இருக்குன்னு நம்ம தேடிகிட்டே இருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்குன்னே பார்த்திங்கன்னா நம்ம லைட்டர் வைக்கிறதுக்குனே ஒரு ப்ரொவிஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம எடுத்து அப்படியே வச்சுக்க முடியும் லைட்டரை. ஸோ நம்மளுக்கு இது சூப்பரான ஒரு இது வந்துட்டு. ஸோ நம்ம இதை எடுத்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸ்லேயே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல்ஸுமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 2 இயர்ஸ் வாரண்ட்டி, உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சர்வீஸும் பண்ணுவாங்க, ஆன்சைட் வாரண்ட்டி தான். ஸோ இந்தியாவில் எந்த மூலில் இருந்தாலும் வீட்டுக்கே வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நார்மலாக நம்மளோட பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு கோம்போ ஆஃபர் மாதிரி தான் எப்போவுமே போடுவோம். ஆனால் இந்த வாட்டி நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாலும் கோம்போ வேணால் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ப்ரெஸ்டீஜோட ப்ரைமோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாலும் 5,695 ரூபா. நம்ம பிஎல்எஸில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா வெறும் 3,900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெறும் 3,900 ரூபாய்க்கு ப்ரெஸ்டீஜோட ப்ரைம் 5,695 ரூபா வரக்கூடிய இந்த கேஸ் ஸ்டவ் வெறும் 3,900 ரூபீஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்தியோட எம்பர், ப்ரீத்தியோட எம்பர் பார்த்தீங்கன்னா 6,100 ரூபா வருது. ஆனால் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4,399 ரூபா மட்டும்தான். 4,399 ப்ரீத்தியோட எம்பர் உங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ நம்ம எந்த மாடல் நீங்கள் ப்ரெஸ்டீஜோட ப்ரைம் எடுத்தாலும் சரி, ப்ரீத்தியோட எம்பர் எடுத்திங்கனாலும் சரி, நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா கேஸ் டியூப் ப்ரெஸ்டீஜோட லைட்டர் வித் லைட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் கூட ஒரு நைஃபு வரும். ஸோ ப்ரெஸ்டீஜோட லைட்ரு ப்ளஸ் நைஃபு இது ப்ளஸ் ஒரு மைக்ரோ ஃபைபர் க்ளவுஸு.
ஸோ இது ஒன்று ஃப்ரீயாக வரும். ஸோ இந்த மூணு பொருளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். அதாவது இதில் எந்த மாடல் எடுத்தீங்கனாலும் சரி, பிரஸ்டேஜோட ப்ரைம் எடுத்தாலும் சரி, ப்ரீத்தியோட எம்பர் எடுத்திங்கனாலும் சரி, எந்த மாடல் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லிமிட்டெட் பீரியட் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஷிப்பிங் பண்ணுறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம். ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் கிடையாதுங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் மூலியமாக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ப்ரீத்தி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்போம். நம்ம ப்ரெஸ்டீஜோட ப்ரைம் சொன்னிங்கன்னா அதுக்கான லிங்க் அதில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எம்பர் வேணும் அப்படின்னா எம்பருக்கான லிங்க் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேஸ் வேணுமோ அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த ஆன்லைனில் எனக்கு பண்ணுறது தெரியாது, அந்த ஃபெசிலிட்டி சென்டர் இல்லை அப்படின்னால் அப்போது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே வந்துட்டுருக்கோம். அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், பின்கோடை கொடுத்தீங்க, என்ன வேணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நான் உங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ அப்படியும் இல்லை, ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். அதுலேயே நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் போனீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸில் ஆஃப்லைன் ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆஃப்லைன் ஆர்டரில் போய் உங்கள் பேர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுலேயே நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும், அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ஸ் மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் போட்டிருக்க எல்லா ஆஃபர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆஃபர்ஸோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென், டாடா, பை பை.